வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர். மரங்கள்லயே சிறந்த மரம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது தென்னை மரம். அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்தியா இலங்கையை ஆரிஜினா கொண்ட தென்னை மரம் கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இதுகளுக்கு கிளைகள் தனியா கிடையாதுங்க. இதோட உச்சியில இருக்கிற கிளைகள் மட்டும் 4-6 மீட்டர் வரைக்கும் நீளம் வளரும். தென்னை மரம் இருக்கிற வீடுகள் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். தென்னையில பல ரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் மண்ணுக்கும் ஏத்த மாதிரி ரகங்கள் வேறுபடுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நெட்டா குட்டா அப்படின்னு ரகங்கள் ரெண்டு தான் இருக்கும். ஆனா இதுலதான் இனக்கலப்பு பண்ணி நிறைய ரகங்கள் வெரைட்டிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு ஏரியால இளநீ வந்து வெவ்வேறு டேஸ்ட்ல இருக்கா. நெட்டை ரக தென்னை மரங்கள் 60 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதுல பாத்தீங்கன்னா 40 மட்டைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் பாலை வெளியில வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை நெட்டை, மேற்கு கடற்கரை நெட்டை, வேப்பங்குளம் அப்படின்னு 3 வெரைட்டி இருக்கு. குட்டை ரக தென்னை மரங்களோட ஆயுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30-40 வருஷம். 3-4 வருஷத்துல காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இது கொப்பரையோட அளவு, இதோட தரம் எல்லாமே நெட்டை ரகத்தை விட கம்மியா தான் இருக்கும். இதை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இளநீருக்காக சாகுபடி பண்ணுவாங்க. இவ்வளவு வெரைட்டிஸா இருக்கு. நான் இந்த இடத்துல தான் வளருவேன் அப்படின்னு சொல்லி தென்னை மரங்கள் அடம்பிடிக்காது. நல்ல மணற்பாங்கான இடம், அப்புறம் உப்பு நீர் இருக்கக்கூடிய இடத்துல கூட தென்னை மரங்கள் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியும் மழை நீரும் நல்லா கிடைக்கிற இடத்துல தென்னை மரங்கள் சூப்பராக வளரும். தென்னை மரங்களை உலகத்தில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் வளர்க்குறாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தேங்காய் சாகுபடி பண்ணுறது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அதுவே நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா தான் தேங்காய் உற்பத்தியில் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம இல்லையா? உலகம் முழுக்க தேங்காய் இல்லாத உணவுகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்டுக்கு 61 மில்லியன் டன் தேங்காயை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த 3 நாடுகள் தான் முன்னணியில் இருக்குது. தென்னை மரத்தோட முக்கிய பங்கு தேங்காய். அந்த தேங்காய் எலசா இருக்கும்போது இளநீரை நம்ம சாப்பிட்றோம், உடம்புக்கு குளிர்ச்சி தருது. அதே தேங்காய் கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறம் கொப்பரையா மாத்தி அதை அரைச்சு அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். அந்த எண்ணெயை சமையலுக்கும் தலைமுடிக்கும் யூஸ் பண்றோம். அந்த கழிவுகள்லேருந்து வர தீவனத்தை கால்நடைகளுக்கு நம்ம உணவா கொடுக்கறோம். ஸோ தேங்காய் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு யூஸ் ஆகுது. கிரேட். தென்னங்கன்றுகளை வைக்கிறதுக்கு 3 அடி அகலமும் 3 அடி ஆழத்திலையும் குழி தோண்டி நடவு செய்வாங்க. வச்ச உடனே நமக்கு பலன் தர ஆரம்பிக்காது. கொஞ்சம் ஆண்டு காலம் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது காய் காய்க்க தொடங்கிடும், நம்மளையும் காப்பாற்ற தொடங்கிடும். தென்னை மரத்தில் காய்க்கிற இளநீரை நம்ம குடிச்சு வந்தோம்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற புழுக்களை அது சாகடிக்கும். நம்ம பொதுவாக அந்த காலரா அப்புறம் மலேரியா இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடிய காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை குடிக்க வைப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென்னை மரத்தோட அடி வேர்லேருந்து நுனி கிளை வரைக்கும் மருத்துவ குணமும் உணவுக்காகவும் நிறையவே யூஸ் ஆகுது. தேங்காய், எண்ணெய், செரட்டை, பூ, பட்டை இது எல்லாமே வந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே தியாகம் பண்ணுது. தென்னையை பெற்றா இளநீர், புள்ளையை பெற்றா தண்ணீர். சின்ன குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியவங்களானதும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்து வளர்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தென்னம்பிள்ளையையும் வளர்க்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து வளர்த்தோம்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிக எண்ணிக்கையில் நமக்கு காய்களையும் தரும், நம்மளையும் நல்லபடியாக பார்த்துக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.